உங்களோட பிரைவசி உங்களுக்கு மட்டும்தான் பிரைவசி, ஆனா அதை இன்னொருத்தரோட கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வெறும் பிசினஸா மாறிடும். அதை வச்சு உங்களை பிளாக்மெயிலும் பண்ண முடியும், அதை வச்சு அவங்களால சம்பாதிக்கவும் முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மகாபிரபு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 பொண்ணுகளுக்கு நடந்த ஒரு இஷ்யூ பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த இஷ்யூ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, இப்ப ஏன் பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல, அதுக்கு முன்னாடியே நடந்துச்சு, அதுக்கப்புறமும் இப்பவும் நடந்துட்டு இருக்குது. பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாள்ல தான் இந்த விஷயம் நடக்கிறது வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எல்லாம் நிறைய பொண்ணுங்க நிறைய இடத்துக்கு வேலை தேடி போறாங்க, சென்னை, பெங்களூர், மைசூர் அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வேலை தேடி போறாங்க. அப்படி சென்னையில ஐடில வேலை செய்யற ஒரு 6 பொண்ணுகளும் அவங்க கூட காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிற இன்னொரு பொண்ணும் மொத்தமா 7 பொண்ணுகளும் சென்னையில ரூம் தேடி இருக்காங்க. அப்படி அவங்க தேடிட்டு இருக்கும்போது பேயிங் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அதோ பிஜின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஹாஸ்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இந்த பொண்ணுகளும் அங்க போய் தங்குறாங்க. அந்த பிஜி ஹாஸ்டலோட ஓனர் ஒரு உமன் இல்ல, அவங்க ஒரு மென், அவர் ஒரு ஆம்பளை. இந்த இஷ்யூ நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஓ இவரெல்லாம் ஆம்பளையா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க தங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்குக்கு போயிட்டு வருது, அந்த மாதிரி அவங்களோட நாட்கள் போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு நாள் அந்த ஹாஸ்டல் இருக்கிற ஒரு பொண்ணு சும்மா நார்மலா ஒரு சுவிட்ச் பாக்ஸ்ல பிளக் குத்தலான்னு போயிருக்காங்க, ஆனா பிளக் சுவிட்ச் பாக்ஸ்க்குள்ள போகல. அப்ப இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன் டவுட் வந்திருக்கு அப்படின்னா, அவங்களோட ரூம்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிடையாது, ஆனா அந்த ஹாஸ்டலோட ஓனர் சும்மா சும்மா நான் ஏதோ செக் பண்ணணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு சும்மா சும்மா செக் பண்ண வந்துகிட்டே இருந்திருக்காரு. ஸோ இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு, ஏன் அவர் சும்மா சும்மா வந்துட்டு இருக்காரு, ஒருவேளை இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிடன் கேமரா செக் பண்ற ஒரு ஆப், அதாவது நீங்க இப்ப பிளே ஸ்டோர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா இருக்கும், அந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல அவங்க மொபைல வச்சு செக் பண்ணி பாத்திருக்காங்க. சும்மா நீங்க வந்து அந்த ஹிடன் கேமரா முன்னாடி இந்த இடத்துல ஏதோ கேமரா இருக்குமா சொல்லி சந்தேகப்படுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த போனை கொண்டு போய் நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எங்க சந்தேகப்படுறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்க போனை வச்சு பாத்தீங்கன்னா போதும், அந்த இடத்துல கேமரா இருக்கு அப்படின்னா உங்க போன் ஒரு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும், ஒரு பீப் வர ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, ஒரு ஹிடன் கேமரா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இந்த பொண்ணுக்குள்ள செக் பண்ணி பாத்துருக்காங்க, அந்த சுவிட்ச் பாக்ஸ் பக்ஸ்ல அந்த போனை கொண்டு போகும்போது ஒரு சவுண்ட் வந்திருக்கு. சோ இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது அந்த உள்ளுக்குள்ள கேமரா இருக்கு அப்படிங்கிறது. சோ அவங்க வந்து எடுத்து செக் பண்ணி பாத்துருக்காங்க, உள்ளுக்கு உண்மையாக ஒரு கேமரா இருக்கு. சோ அதுக்கப்புறம் இவங்க அந்த ஓனருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அப்ப கூட அவர் வந்துட்டு நீங்க இதெல்லாம் போய் போலீஸ் கிட்ட சொன்னீங்களோ இல்ல வெளியே ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்ச வீடியோஸ் எல்லாம் வந்து லீக் பண்ணிடுவேன், பேஸ்புக்ல போட்டுருவேன், இல்ல அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல எல்லாம் போட்டுருன்னு சொல்லிட்டு அவங்களை பயமுறுத்திருக்காரு, பிளாக்மெயில் பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு பயப்படாம தைரியமா போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் அவர் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, அவர் கிட்டத்தட்ட ஒரு 51 வயசு ஆகுது, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, 3 பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்து நல்லா கேட்கவங்க, அவருக்கே ஒரு 3 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. சோ கேர்ள்ஸ், உங்களுக்கு நம்பக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க, உங்க அண்ணன் தம்பி அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இருப்பாங்க, அவங்கள தவிர மத்த யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா இங்க மனித உருவத்துல நிறைய மிருகங்கள் அலைஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப டீசென்டா தான் தெரியும். ஓகே, எகைன் நம்ம டாபிக் வருவோம். ஆனா அவரோட ஃபேமிலி இவர் கூட இல்ல, அவங்க வந்து வேற ஒரு ஊர்ல இருக்காங்க, இவர் தனியா வந்து சென்னையில வந்து இப்படி தங்கி இருக்கிறாரு, இவருக்கு ஒரு ஆபீஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து இவர் ஒரு பேயிங் கெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்காருன்னு தெரிய வருது. ஆனா அந்த பேயிங் கெஸ்ட்ல இவர் வச்சிருக்கிற ஹாஸ்டல் வெளியே அவங்க பக்கத்துல இருக்கிற யாருக்கும் கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு ஏதோ பழைய பில்டிங் நினைச்சிட்டு இருந்தோம், இந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்களா பேயிங் கெஸ்டா, இவங்க வந்து எல்லாம் தங்குறாங்களா அப்படின்னு அங்க பக்கத்துல இருந்தவங்களே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இது ஒரு லைசன்ஸே இல்லாத ஒரு ஹாஸ்டல், அப்படி ஒரு ஹாஸ்டல் இருக்குங்கிறதே அங்க யாருக்குமே தெரியும். இவரா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி பொண்ணுகளை வர வச்சு இந்த மாதிரி அவர் ஹிடன் கேமரா வச்சு அவங்களை போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்களை த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ உங்க ஃபேமிலியில் கேர்ள்ஸ் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கேர்ள்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க ஒர்க்குக்காக வெளியே ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கலாம், சென்னை இந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கலாம், அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹாஸ்டல் ரூம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து தங்கியிருக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, இந்த மாதிரி ஹிடன் கேமரா செக் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்லயே நார்மலான ஒரு ஆப் இருக்கு, அந்த ஹிடன் கேமரா சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஆப் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்துடும். ஏதோ ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறப்ப போறீங்க, அங்கே போய் நீங்க ட்ரையல் ரூம் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் நீங்க ரொம்ப சேஃப்டியா இருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ட்ரையல் ரூம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ரூம் தங்க போறதுக்கு முன்னாடியோ அந்த இடத்துல ஏதோ கேமரா இருக்காங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ரூம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஆப் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க சொல்ல, ஜஸ்ட் நீங்க ஒரு ரூமுக்கு வாடகைக்கு போறீங்கனாலோ இல்ல ஒரு ஹாஸ்டல்ல தங்க போறீங்கனாலோ ஒரு ஹோட்டல்ல தங்க போறீங்கனாலோ இல்ல ஒரு ட்ரையல் ரூம் யூஸ் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலியோ ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்க போறப்ப ட்ரையல் ரூம் யூஸ் பண்றீங்கனாலும் ஜஸ்ட் அங்க போறதுக்கு முன்னாடியே இந்த ஹிடன் கேமரா டிடெக்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அங்க போய் அதை செக் பண்ணி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட சேஃப்டி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்ல எதா இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களை சேஃப்டியா இருக்க சொல்லுங்க. நீங்க தனிமையில என்ன பண்றீங்கன்னு பாக்கறதுக்காக சில கொடூரமான மிருகங்கள் இந்த சொசைட்டியில வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ உங்களோட பிரைவசியை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.